எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டிக் 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 சக்தி சார் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆஃபீஸில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கேள்வியே நீங்கள் எவ்வளோ வெயிட்னு கேட்டார். எதுக்கு சார் அப்படின்னேன். போக போக தெரியும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது படம் ஃபுல்லாக அப்படியே தொங்கிட்டே, ஒரு டைலாக் சொல்லும்போது கூட தொங்கிட்டே தான் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்ட கேள்வி அதுதான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சக்தி சார் வந்து ஸ்பாட்டில் வந்து நானும் ரமேஷ் நடிப்போம், ஒரு டைலாக் சொல்லி முடிச்சுட்டு பெட்டராக என்ன பண்ணலாம்ல அப்படின்னா சார் ஓகேன்றவர். ரமேஷ் நான் மச்சான் நம்ம அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸா ஒரே டேக்கில் ஓகே பண்ணுறோமேனு யோசிப்போம். பட் அவர் டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் தப்பாக சொன்ன டைலாக் எனக்கு வேணாம், டேக் வந்து வேறு டைலாக்குக்குறான் அப்படிங்கிறது கிளியராக வந்து அவருக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நடிச்சாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு விட்டுருவார். ஹீரோ சார் வனமகனோட அவர் கூட பண்ணேன், அப்போ அவர் தொங்கிட்டே இருப்பார், அப்போலாம் யோசிப்பேன் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை தூங்கி நேர்கிறாருன்னு. அப்புறம் இந்த படத்தில் அவரு கூட நானும் தூங்கிட்டு இருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆரவ் வரும்போது நானும் ரமேஷ் ஆரவெல்லாம் பயங்கரமாக விளையாடிட்டு இருப்போம். அப்போ வந்து ரவி சார் வந்து பொறுப்பில் ஒரு அப்பாவை அப்படியே சைலண்டாக இருப்பார், ஆரவ் இல்லாதப்போ அவரு விளையாடிட்டு இருப்பார் எங்க கூட. அதே மாதிரி நிவேதா அவங்க வந்து சொன்ன மாதிரி நல்லா பெரிய பர்ஃபார்மர். ஜெயம் ரவி சார் வந்து இந்த படத்தில் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்து உழைச்சிருக்கிறோம், அதே மாதிரி நிவேதாவும் அவங்க ஃபுல் எஃபர்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஷார்ட்டு சம்மர் ஷார்ட்டு அது இதெல்லாம் அடித்து பயங்கரமாக மிரட்ட வச்சுருக்காங்க படத்தில். அதே மாதிரி மாஸ்டருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு தொங்கினாங்க, ஆனால் நான் தொங்கினதுக்கு அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா இப்போ மைக்கில் சொல்லுவாங்க, ஃபைட்டர்ஸ் நீங்கள் அர்ஜுனை தூக்க போகிறீங்க இன்னொரு நாலு பேர் பிடிச்சிக்குவாங்க அப்படிம்பாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு தடவை நான் கீழே உள்ள வந்தேன், ஆனால் அவர் ஒரு நான் தைரியம் கொடுத்தாரு, உன்னை விட்டுறவே மாட்டோம் தைரியமாக நடி அப்படின்ட்டு என்னை ரொம்ப கான்ஃபிடென்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி கேரவனில் எல்லோரும் சொல்கிற நாங்கள் மூணு பேர் தான் இருப்போம்னா, நாங்கள் மூணு பேர் மட்டும் இருக்க மாட்டோம், காஸ்டியூமர்ஸ் ஒரு மூணு பேர் இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த காஸ்டியூம் போடுறதே வந்து ஒரு பெரிய வேலை, மூணு பேர் வந்து அப்படியே பார்ப்பாங்க இவனுக்கு பாரு பொண்ணுமா அப்படின்ட்டு, எனக்கு இங்கே குத்துவோம் அங்கே குத்துவோம் எல்லாம் குத்து காஸ்டியூம்லாம் போட்டு முடிச்சிட்டப்புறம் ஒரு சீனை ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்துருவாங்க, லஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு காஸ்டியூம்லாம் கட்டி லஞ்ச் சாப்பிட்டு ஃபைட்டர்ஸ் ஒரு நாலு பேர் வந்துடுவாங்க, என்னென்னா உள்ளே அந்த பெல்ட்லாம் மாட்டுறதுக்கு. சார் என்ன சார் பெல்ட்லாம் மாட்டுறீங்க, நீங்கள் தொங்கணும்ப்பா இந்த சீனை அப்படின்னு. இப்போ தான் சார் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், அது உங்கள் யார் கேட்டு சாப்பிட்டீங்க அப்படிம்பாங்க. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கஷ்டமான ஷார்ட் எடுப்பார் டேரக்டரு. ஸோ கேரவனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலவாக இருக்கும், ஒரு காஸ்டியூமர்ஸ் மூணு பேர், ஃபைட்டர்ஸ் ஒரு மூணு பேர். ஸோ இந்த படத்தில் மெயினாக இந்த காஸ்டியூம் தாங்க, அதாவது என்னோடய வெயிட் அதிகம் இந்த காஸ்டியூமு. ஸோ அந்த காஸ்டியூம் போட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கணும். ஸோ மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார் வந்து சொல்லியே ஆகணும், ஏன்னா யூஸ்வலாகவே எல்லோரும் என்கிட்ட இது வரைக்கும் கேட்டது எல்லாருமே வந்து அம்மா ஃபுல்லாக ப்ளூ மேட் வச்சு தான் எடுத்திருப்பீங்க அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் ப்ளூ மேட் வச்சு எடுத்திருப்போம், பட் மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து அந்த உள்ள அந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சின்ன சின்ன ஒரு பட்டன்லேருந்து ஒரு மானிட்டர்லேருந்து இந்த ஜாய்ஸ்டிக்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக வச்சுருந்துச்சு, சீட் பெல்ட்டு அது கூட பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஸோ இந்த டீமோட ஒர்க் பண்ணியது ரொம்ப சந்தோஷம். ஹீரோ சார், ரமேஷ் சார், வின்சன் சார், சார் எங்கே என்ன வயசு இருங்க அவங்க அப்புறம் பேசிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜேபி சார், அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பாலாஜி சார், அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், செகண்ட் ஃபிலிம் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இமான் சார், இமான் சார் வந்து அந்த நமிதா சாங் ஒன்று போட்டிருப்பாங்க அதுலேருந்தே நான் ஒரு ஃபேனு. ஸோ தேங்க்யூ, நான் ரொம்ப ஐம் ஃபீலிங் ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஜபக் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.